அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நரசிம்மரை இது போல வழிபாடு பண்ணி பாருங்க, பிறகு நடக்கும் மாற்றத்தை. சித்தர்களின் மந்திரங்களும் அதுவான வேதத்தின் மந்திரங்களும் தெரிந்து கொள்ள www.sittargalgroup.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். நம்ம நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தோம்னா எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷமும் நமக்கு ஏற்படாம இருக்கும். நரசிம்மருக்கு சிவப்பு நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடித்தவையா இருக்கும். இவை வச்சு நம்ம வணங்கும் போது அவரோட அருள் நமக்கு விரைவா கிடைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போடுகிறவங்க நரசிம்மரை வழிபட்டா தம்பதிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலக ஆரம்பிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நீங்க கோவில் சென்று நரசிம்மரை வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நரசிம்மரோட அருள் பெற பெண்களும் விரதம் இருக்கலாம், ஆனா பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நரசிம்மரை நினைத்து விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா பால் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருட்களை எடுத்துக்கவே கூடாது. நரசிம்மரோட அருள் பெற விரும்புறவங்க ஸ்ரீமத் பகவதத்தில் உள்ள பிரகலாத சரித்திரத்தை 7வது ஸ்கந்தம் 1 முதல் 10 அத்தியாயங்கள் வரை நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும். பிரகலாதரால செய்யப்பட்ட சோஸ்திரத்துல 7வது ஸ்கந்தம் 9வது சர்க்கத்தை பயணம் செஞ்சோம்னா அவருடைய அருள் ரொம்ப விரைவாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நரசிம்மரை வழிபட்டு இருந்தோம்னா வழக்குகளை வெற்றி கிடைக்கும், எதிரிகளும் கூட நமக்கு நண்பர்களாவே மாற ஆரம்பிப்பாங்க. நரசிம்மர் கிட்ட பிரகலாதன் போல நாம் பக்தி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பக்தியோடு வழிபடும் பக்தர்களுக்கு நரசிம்மர் நன்மைகளை வாரி வழங்குவாரு. நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வந்தோம்னா 8 திசைகள் இருந்து நமக்கு புகழ்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நரசிம்மரை மத்ருவேஷ்கா அப்படின்னு கூறி வழிபாடு பண்ணோம்னா மரண பயமே நீங்க ஆரம்பிக்கும். அடித்தகை பிடித்த பெருமாள் அப்படிங்கிற பெயருக்கு நரசிம்மருக்கு இருக்கு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறுவினாடியே உதவுவர் தான் அப்படின்னு இதற்கு பொருள். நரசிம்மர் வீற்றிருக்கும் ஆலயங்கள்ல ஆஞ்சநேயர் நிச்சயமா இருப்பாரு. அவரையும் சேர்த்து வணங்கும் போது நமக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனா கிடைக்கும். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சூரியன் மறையும் நொடியில பகலும் இன்றி இரவும் இன்றி மாலை அந்தி பொழுதுல நரசிம்மர் அவதரித்தார். இதுதான் நரசிம்ம ஜெயந்தியா இருக்கும். இந்த நேரத்துல வழிபடுறது மிகவும் சிறப்பான ஒன்றா இருக்கும். நரசிம்மர் அவதாரம் இறைவன் எங்கும் இருக்கார் அப்படிங்கறத உணர்த்துறதா இருக்கும். தீராத வினைகளால பாதிக்கப்பட்டவங்க, மன நோயால பாதிக்கப்பட்டவங்க, மனநிலை தடுமாறக்கூடியவங்க, கிரகங்களால தோஷத்தால துன்பப்படுறவங்க, கடன் தொல்லையால கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி துயர் நீங்கி சுக வாழ்வு பெற முடியும். ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பற்றி கம்பர் தன்னோட ராமாயணத்துல இரணிய வதை படலம் ஒன்றை தனியாவே சேர்த்து சொல்லியிருக்காரு. இதை நினைவூட்டவே ஸ்ரீரங்கத்துல கம்பர் தன்னோட ராமாயணத்தை அரங்கேற்றிய போது ஸ்ரீரங்க கோவில் சிங்கமுக மண்டபம் அமைத்து தரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. நரசிம்ம தத்துவத்தை மத்தியஷ புராணத்துல விஷ்ணு தர்மேத்ரா புராணத்திலே நம்மளால காண முடியும். கும்பகோணம் மன்னார்குடி மார்க்கத்துல வலங்கைமான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்துல ஸ்ரீ யோக நரசிம்ம சன்னதி இருக்கு. பிரதோஷ பூஜை இங்கு சிறப்பாகவே நடத்தப்படும். பூஜையில நம்ம கலந்து கொண்டோம்னா அல்லது பிரதோஷ பூஜை ஏற்று நம்ம நடத்தினாலும் நமக்கு கடன் தொல்லைகள் தீர ஆரம்பிக்கும், தீராத நோய்கள் விலகும், வறுமை விலக ஆரம்பிக்கும், செய்வினை கோளாறுகள் விலகும். உடனுக்குடன் இது நடக்கிறதாகவும் ஐதீகம் நம்பவும் படுது, உண்மையிலே நடந்துட்டு வருது. சுவாதி நட்சத்திரக்காரங்க பிரதோஷ பூஜை ஏற்று நடத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.